இன்னைக்கு வந்து டோக்ரி. என்ன லாங்குவேஜ்? டோக்ரி. டோக்ரி இது எந்த ஸ்டேட்ல அதிகமா பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர். காஷ்மீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜம்மு காஷ்மீர், அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாநிலங்கள்ல அதிக பேசக்கூடிய மொழி. ஓகேவா? டோக்ரி நம்ம இங்கிலீஷ்ல ஹலோ சொல்றோம் இல்லையா, டோக்ரி என்ன சொல்லணும்னா நமஸ்தே. நமஸ்தே. அடுத்தது வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம்னா உன் பெயர் என்ன? அது வந்து டோக்ரியில் என்னன்னா சுண்டானா கேஹே. சுண்டானா கேஹே. சுண்டானா கேஹே. அடுத்தது அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுப்போம்? மைனஸ் உங்க பேர் சொல்லுங்க. அது வந்து நேரானா குணசேகரன் ஏ. அப்போ வந்து உங்களோட நேம் சொல்லுவோம். நேரானா குணசேகரன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் ஹவாரு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு டோக்ரியில பார்த்தோன்னா துண்டா கே ஆல் கே. துண்டா கே ஆல் கே. அப்ப என்ன அர்த்தம் ஹவாரு? நீங்க எப்படி இருக்கு? அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவோம்? ஐ எம் ஃபைன். ஐ எம் ஃபைனுக்கு டோக்ரியில் என்னன்னா அவுன் பீக் ஆன். அவுன் பீக் ஆன். அவுன் பீக் ஆன். ஓகேவா? இப்போ திரும்ப சொல்லு ஹலோ. ஹலோக்கு என்ன சொன்னோம்? நமஸ்தே. அடுத்தது வாட் இஸ் யுவர் நேமுக்கு துண்டானா கேஹே. அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? மை நேமே சொல்லுவேன். மேரானா குணசேகரன் ஹே. அடுத்தது ஹவ் ஆர் யூ? துண்டா கே ஹால் ஹே. அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஐ எம் ஃபைன் சொல்லுவோம் இல்லையா. அவுன் டி கான்.